பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 34,181 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 2021-2022 ஆண்டில் மொத்த கடன் 570,000 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிப்பு. அனைத்து அரசு பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் கணிப்பொறி அறிவியல் பாடம் அறிமுகம். பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவிப்பு. முல்லை பெரியாறு அணையில் இருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 300 கன அடியாக குறைப்பு. 5 மாவட்டங்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் முதல் முறையாக 100% மானியத்தில் முந்திரி சாகுபடி திட்டம் தொடக்கம். வறட்சியிலும் அதிக மகசூல் பெற முடியும் என தோட்டக்கலைத்துறை தகவல். வளர்ச்சியின்றி பாதிப்படைந்துள்ள செங்கரும்புகள் வெள்ளை நோய் தாக்குதலால் சுவையின்றி உள்ளதாக விவசாயிகள் கவலை. மேலும் சில முக்கிய செய்திகள். மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று தேசிய தேர்வுகள் ஆணையம் அறிவித்துள்ளது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிர்வாக இயக்குநராக மங்கு ஹனுமந்த ராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் அதிகரிக்கும் கொரோனா தொற்றால் தமிழக எல்லையில் உள்ள கோவை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டூல்கிட் வழக்கில் சூழலியல் செயற்பாட்டாளர் திசா ரவிக்கு டெல்லி கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. 2021-2022 நிதியாண்டில் ரூபாய் 70,221 கோடிக்கு உள்நாட்டு ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காவிரி உபரி நீரை வேறு யாரும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் அமராவதி மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகமாக உள்ளதால் அங்கு 1 வாரத்துக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சீன நிறுவனங்கள் மீதான ஒருதலை பட்ச பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கும் வரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என ராகுல்காந்தி கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஹிங்காரவல்லியில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். பேரவையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 11வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது பள்ளிக் கல்வித்துறைக்கு சுமார் 34,181 கோடி ரூபாயும் காவல்துறையை நவீனமயப்படுத்தும் வகையில் 100 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் 12.5 லட்சம் பேருக்கு 1,791 கோடி ரூபாயும் மீன்பிடி துறைமுகங்கள் இறங்கு தளங்கள் உள்ளிட்ட கட்டமைப்பு பணிகளுக்கு 1,374 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாவின் அரசு மேற்கொண்டுள்ளது. மேலும் 6,029 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 520.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் கணிப்பொறி அறிவியல் பாடப்பிரிவானது 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் தனிப்பாடமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. தற்போது அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் கணிப்பொறி அறிவியல் அறிமுகப்படுத்தப்படும்.
மேலும் இயற்கை பேரிடரில் பாதிக்கப்படும் நெல்லுக்கான நிவாரணம் ஒரு ஹெக்டேருக்கு 13,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்திற்காக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் கொரோனா காரணமாக 12,917 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் வீட்டு வசதி துறைக்கு நிதி உதவியாக உலக வங்கியிடமிருந்து 1,492 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பயிர்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணம் மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 7,410 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் நெல் மற்றும் இதர இரவை பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 13,500 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாகவும் பல்லாண்டு கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 18,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. 2021-2022 ஆண்டில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் 5,70,189 கோடி ரூபாயாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. செலவினங்கள் அதிகரித்ததால் அரசு கடன் பெறுவதை தவிர்க்க இயலாது என்றும் நிதி பற்றாக்குறை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.99% இருக்கும் என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் 6 முதல் 10 வரை கணிப்பொறி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை துணை முதல்வரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர் 2021-2022 நிதியாண்டில் உயர்கல்வித்துறைக்காக 5,478 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 6 முதல் 10 வரை கணிப்பொறி அறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னர் சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் வரும் 25 முதல் 27 வரை நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். பிப்ரவரி 25-26 தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதமும் பிப்ரவரி 27 தேதி பட்ஜெட் விவாதத்திற்கு பதிலுரை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் 5 மாவட்ட குடிநீருக்கான நீரை இருப்பு வைக்கும் பொருட்டு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கான நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்து கோடைக்காலம் நெருங்க உள்ளது. இதனால் தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களுக்கான குடிநீர் தேவைக்காக அதிக நீர் இருப்பு வைக்க வேண்டியுள்ளது. ஜூன் மாதம் துவங்குவதாக எதிர்பார்க்கப்படும் தென்மேற்கு பருவமழை காலம் வரை முல்லைப் பெரியாறு அணை நீர் மூலம்தான் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. எனவே முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 600 கன அடியிலிருந்து வினாடிக்கு 300 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 128.60 அடியாகவும் நீர் இருப்பு 4,396 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. நீர்வரத்து குறைவதற்கு ஏற்ப தமிழகத்திற்கான நீர் திறப்பு மேலும் குறைக்க வாய்ப்பிருப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலாடியில் முதல் முறையாக மாவட்டத்தில் 100% மானியத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் முந்திரி சாகுபடி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக தமிழக அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் சார்பில் மத்திய மாநில அரசின் 100% மானியத்தில் 250 ஏக்கர் பரப்பளவிலான முந்திரி சாகுபடி திட்டத்தை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் 172,469 ஏக்கர் பரப்பளவில் மானாவாரி பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். தரிசு நிலங்கள் மானாவாரி பகுதிகள் கடும் வறட்சியில் அதிக மகசூல் பெறக்கூடிய கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் பகுதிகளை கண்டறிந்து முந்திரி சாகுபடி செய்யும் பணி குறித்து ஆட்சியர் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தார். பின்னர் முந்திரி பயிர் பயிரிடுவதற்கு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக 12,000 மதிப்புள்ள 205 கன்றுகள் மற்றும் அதற்கான இடுபொருள் மானியமாக வழங்கப்படுவதாகவும் கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 10,000 ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படுவதோடு பண்ணை குட்டைகள் அமைப்பதற்கும் வழிவகை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மாசி மாதத்தில் அறுவடை செய்வதற்காக நடவு செய்திருந்த செங்கரும்புகள் வளர்ச்சியின்றி பாதிப்பு அடைந்துள்ளன. வெள்ளை நோய் தாக்குதலால் கரும்பு தோகைகள் கருகியும் கரும்புகள் வளர்ச்சியின்றியும் சுவையின்றியும் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டி பாகல்பட்டி கஞ்சநாயக்கன்பட்டி காடையம்பட்டி உட்பட பல்வேறு கிராமங்களில் மாசி பங்குனி மாதங்களில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் அதிகமாக நடைபெறுவதால் மாசியில் அறுவடை செய்யும் வகையில் செங்கரும்பு நடவு செய்யப்பட்டு உள்ளன. பல இடங்களில் கரும்புகள் நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் ஓமலூர் வட்டாரத்தில் ஒரு சில இடங்களில் செங்கரும்புகள் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு உள்ளன. கரும்பில் வெள்ளை நோய் எனப்படும் இலை வெள்ளைப்படும் நோய் தாக்கியுள்ளது. இந்த நோய் தாக்குதலால் கரும்புகள் வளர்ச்சியின்றி உள்ளன. அதிக செலவு செய்து குழந்தையை பராமரிப்பது போல தினமும் பராமரித்து பாதுகாத்து வந்த கரும்பு திடீரென வெள்ளை நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பது வேதனை அளிக்கிறது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனை தடுக்க போதுமான ஆலோசனைகள் மற்றும் மருந்துகளை வழங்க வேண்டும் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களை அரசு ஊழியராக்க வேண்டும் உள்ளிட்ட 22 கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் போன்ற இடங்களில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் மாற்றுத்திறனாளிகள் 100 மேற்பட்டோர் குடும்பத்தாருடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தருமபுரி காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் பலர் ஒன்று கூடி குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசு போக்குவரத்து கழகத்தினரின் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைபெற்று வருகிறது. புதிய ஊதிய உயர்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் KSRTC பேருந்து கழகத்தை பிரித்து தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட கேட்டும் பல்வேறு ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெறுகிறது. வேலை நிறுத்தம் காரணமாக கேரளா முழுவதும் இன்று 10% பேருந்துகள் மட்டும் இயங்கின. போராட்டம் காரணமாக பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேட்டூர் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 840 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையமும் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. தற்போது கோடைக்காலம் என்பதால் மின் தேவை அதிகரித்து உள்ளதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஒசூரை இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர் தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை. இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட்டோ என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை
இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். பெரம்பலூரில் மதுபானங்கள் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு போட்டிகள் நடைபெற்றன. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் மதுபானங்கள் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஓவியப் போட்டி, கோலப்போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்டவை நடைபெற்றன. மதுவினால் ஏற்படும் தீமை, போதையினால் சீரழியும் இளையோர் சக்தி என்ற தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள 10 மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து 100 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் மாசி மாத பிரமோற்சவ தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தேரின் மீது ஏறி எழுந்தருளியதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 மாட வீதிகளை வலம் வந்த தேர் மீண்டும் நிலைக்கு வந்தடைந்தது. இதற்கான ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் சக்திவேல் தலைமையில் மேலாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட பணியாளர்கள் செய்திருந்தனர். தினசரி மிதிவண்டி ஓட்டி வந்தால் இதய கோளாறுகள், இரத்த கொதிப்பு, நீரிழிவு, சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளில் இருந்து விடுபடலாம் என்பதை வலியுறுத்தி பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் மற்றும் காவல்துறை சார்பில் மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. பேரணி திருத்தரை பூண்டி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக வேதாரண்யம் சாலை வரை சென்றடைந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் அங்கன்வாடி பணியாளர்களின் காத்திருப்பு போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 300 மேற்பட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அங்கன்வாடியில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று காலை காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். நேற்று முதல் இரவு பகலாக 2வது நாளாக அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் தொடர்கிறது. சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300 மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் கருப்பு உடையணிந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிராகவும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்றபோது கைது செய்யப்பட்டனர். தமிழக அரசின் கடன் சுமை அதிகரித்து வரும் நிலையில் சாதனை விளம்பரம் தேவையா என்ற கேள்விக்கு தமிழக அரசு ஏராளமான பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்து வருவதாகவும் அதனை மக்களிடம் கொண்டு செல்லவே விளம்பரம் செய்யப்படுவதாகவும் அதில் தவறு இல்லை எனவும் பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் முருகன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகன் வரும் 25ஆம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் கோவையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். 28ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா விழுப்புரம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் எனவும் தெரிவித்தார். கர்நாடகத்தில் இருந்து சட்டப்படி கிடைக்க வேண்டிய காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைத்தே தீரும் என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநெஞ்சபூரில் கங்கையம்மன் கோவில் குளத்தை தூர்வாரும் பணிகளை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் பாண்டியராஜன் கர்நாடகத்தில் இருந்து தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உபரிநீரை தமிழகம் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என கர்நாடக முதல்வர் எடியூரப்பா கூறிய கருத்து அரசியல் ரீதியான கருத்து எனவும் சட்டப்படி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் கிடைத்தே தீரும் எனவும் தெரிவித்தார். சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த டிஎம்சி தண்ணி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுல வந்து எது உபரி எது வந்து தர வேண்டியதுன்றதை வந்து அந்த ஆணையம் முடிவு செய்யணும்.
அரியலூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 2400 பேருக்கு அரிசி போர்வை சர்க்கரை மற்றும் பாய் ஆகிய பொருட்கள் வழங்கப்பட இருந்தன. இவர்கள் அனைவரும் மாலை 3 மணிக்கே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஆனால் தஞ்சாவூரிலிருந்து அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் வருவதற்கு காலதாமதமானதால் காத்திருந்த பயனாளிகள் தங்களுக்கான நலத்திட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். இரவு 9 மணிக்கு வந்த வைத்தியலிங்கம் சில பயனாளிகளுக்கு மட்டும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் 3 குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் ரத்னா உத்தரவிட்டுள்ளார். சிறுமியை திருமணம் செய்த வழக்கில் தற்போது சிறையில் உள்ள மணிகண்டன் மற்றும் வழிப்பறி மற்றும் திருட்டு வழக்குகளில் சிறையில் உள்ள காத்தான் சத்தியமூர்த்தி ஆகிய மூவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் ஜெய்ஹிந்த் என்பவரை திமுக நிர்வாகி மோகன்ராஜ் சரமாரியாக தாக்கியதில் ஜெய்ஹிந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரான குபேந்திரனின் தூண்டுதலின் பேரில்தான் ஜெய்ஹிந்தை தாக்கியதாக மோகன்ராஜ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை அருகே வடக்கு பொய்கை நல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்சி ஏர்போர்ட் காவேரி நகர் பகுதியில் பிறந்து சில மணி நேரமே ஆன குழந்தையை அடையாளம் தெரியாத நபர்கள் சாக்குப்பையில் அடித்து தூக்கி வீசியுள்ளனர். குழந்தையின் அழுகுரல் கேட்டு அப்பகுதி மக்கள் நுண்ணறிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து போலீசார் குழந்தையை மீட்டு அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து ஏர்போர்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மண்டியிட்டு பிச்சை சட்டி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், 1 டன் கரும்புக்கு 4000 ரூபாய் என்ற கொள்முதல் விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரணீஸ்வரர் கோயிலில் மாசிமக திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஆஸ்திரேலியா இஸ்ரேல் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா சொல்லக்கூடாதுடா நம்ம. அது சிங்கப்பூர் புரூனே தெரியலண்ணா. ஆப்பிரிக்கா வேற என்ன? கியூபா ஆஸ்திரேலியா தெரியல. இத்தாலி 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 நிறைய சின்ன சின்ன தீவு இருக்கு. தெரிஞ்ச இத்தாலி தான் சரி. வேட்டிகன் சிட்டின்னு நினைக்கிறேன். வேட்டிகன் சிட்டி வேட்டிகன் சிட்டி வேட்டிகன் சிட்டி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் சாலைகளில் ஆதரவற்று சுற்றி வரும் நபர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என
மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பினர் சாலைகளில் ஆதரவற்று சுற்றி வரும் நபர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைத்து தரப்பினரையும் முறையாக பராமரித்து உரிய காப்பகத்தில் கொண்டு சேர்க்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிப்பாளையத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் சுற்றி வருவதாக இந்த அமைப்பினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தன்னார்வ அமைப்பினர் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் கனிவாக பேசி அவருக்கு முடித்திருத்தம் செய்து புதிய ஆடை அணிவித்து காவல்துறையினரின் அனுமதியுடன் விழுப்புரத்தில் உள்ள மனநல காப்பகத்தில் அவரை பத்திரமாக ஒப்படைத்தனர். பாதுகாப்பின்றி சுற்றி வந்த பெண்ணை மீட்ட தன்னார்வ அமைப்பினருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் 150க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் மற்றும் வீரபாண்டியன் சிலம்பாட்ட பள்ளி சார்பில் மயிலாடுதுறையில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் ஜூனியர் பிரிவில் 14 முதல் 17 வயது வரையும் சீனியர் பிரிவில் 17 முதல் 25 வயது வரையும் வீரர்கள் வீராங்கனைகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சுருள்வாள், வாள்வீச்சு, வேல்கம்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் வீரர்கள் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி திருப்பூரில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் நடத்தும் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் விமானப் பணிகளுக்கு பிடித்தமான விமான நிலைய பட்டியலில் மதுரைக்கு 2ஆம் இடம் கிடைத்துள்ளது. ஆண்டிற்கு 10 லட்சத்திற்கும் மேல் பயணிகள் பயணம் செய்யும் விமான நிலையங்கள் என்ற அடிப்படையில் இந்தியாவில் 50 விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட வாடிக்கையாளர் திருப்தி கணக்கெடுப்பில் மதுரை விமான நிலையம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 1வது நிலையில் 3 பிரிவுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும் 2வது நிலையில் 2 பிரிவுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதல் நிலையில் உள்ள 3வது பிரிவில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்யும் பணியில் அனல் மின் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காந்தி சாலை பகுதியைச் சேர்ந்த கமலாராஜன் தம்பதியரின் 8வயது மகன் நாதவன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். நேற்று காலை வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த ஆதவன் திருப்பார்கடல் குளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சிறுவனின் மரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கேரளாவில் பள்ளி மாணவியின் கொலையில் தேடப்பட்டு வந்தவர் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்தார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பள்ளிவாசல் பகுதியில் 17 வயது பள்ளி மாணவி ரேஷ்மாவை கத்தியால் குத்தி படுகொலை செய்த வழக்கில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் மாணவியின் உறவினர் அனு என்பவர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகப்பட்டு அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் அவரது வீட்டில் கொலைக்கு முன்பாக அனு எழுதிய கடிதம் கண்டெடுக்கப்பட்டு அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த போலீசார் இன்று காலை தனியார் தோப்பில் தூக்கிட்ட நிலையில் அனு இறந்து கிடந்ததை அறிந்து கொண்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அனுவின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தை விபத்து நேரிடுவதற்கு முன்னதாகவே அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சேத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டப்பட்டு வகுப்புகள் புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே இயங்கி வந்த வகுப்பறை கட்டிடங்கள் சேதமடைந்து அபாய நிலை உள்ளது. பழைய கட்டிடத்திற்கு அருகே குடியிருப்புகள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் அக்கட்டிடத்தை இடிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் விருதாச்சலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அங்கு வந்த தபால் அலுவலகத்துக்கு சொந்தமான வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சிறைப்பிடித்த வாகனத்தை மீட்டு அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.
தென்காசி மாவட்டம் அருணாபேரி கிராமத்தைச் சேர்ந்த பூமணி வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டினுள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு 50 பவுன் நகை மற்றும் 100,000 ரூபாய் திருடு போனது தெரிய வந்தது. திருட்டு சம்பவம் குறித்து பாவூர் சத்திரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அருகேயுள்ள ராமபுரம் பகுதியில் பத்மநாபன் என்பவரது உணவகத்தில் கடந்த 16ஆம் தேதி இரவு குடிபோதையில் வந்த 4 பேர் கடன் கேட்டு தகராறு செய்துள்ளனர். கடையில் உள்ள பொருட்களை உடைத்தும் ஊழியர்களை தாக்கியும் உள்ளனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 16ஆம் தேதி மேல்மருவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் அனைத்து வணிக பொதுநலன் சங்கம் சார்பில் காவல் நிலையத்தின் எதிரே 4 பேர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, த்ரோட் பெயின் அண்ட் த்ரோட் இரிட்டேஷன், இது சாதாரணமாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குளிர்காலங்களில் இல்லை என்றால் ஏதாவது தொற்று ஏற்படும் பொழுது மிக அதிகமாக சிரமப்படுகின்ற ஒரு பொது பிரச்சனையாக காணப்படுகின்றது. இதற்கு வந்து வெந்நீர் அடிக்கடி பருகிக்கொள்ள வேண்டும். வெந்நீரில் மிளகு அல்லது மஞ்சள் போட்டு குடிக்கலாம். இதையே பாலில் மிளகு பால் அல்லது மஞ்சள் பால் அல்லது ரெண்டையும் கலந்து பாலில் கலந்து குடிக்கலாம். நாட்டுக்கோழி முட்டையில் மிளகு சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். இனி சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகு பொடியை தேனில் கலந்து உட்கொள்ளலாம் அல்லது பாலில் உட்கொள்ளலாம். இது சிறு குழந்தைகளுக்கு அளவில் குறைத்து கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு 1 முதல் 2 கிராம் வரை கொடுத்துக்கொள்ளலாம். தேன் அல்லது பாலில் கலந்து கொள்ளலாம். இனி தொண்டைக்கு வெளியே சுண்ணாம்பு, அதை வெற்றிலையுடன் சுண்ணாம்பை நன்றாக அரைத்து அதை தொண்டைக்கு வெளியே பற்றிடலாம். அதேபோல் சின்ன வெங்காயச்சாறு, சின்ன வெங்காயச்சாறு தொண்டை வலிக்கு மிகவும் சிறந்தது. சின்ன வெங்காயத்தை நாட்டு வெள்ளத்தில் வைத்து உட்கொள்ள வேண்டும். இது தொண்டை வலிக்கு மிகவும் சிறந்தது. அடுத்ததாக உப்பை வந்து கார்கள் பண்ணிக்கொள்ளலாம். வெந்நீரில் உப்பை போட்டு அதை வந்து தொண்டையில் வைத்து கொப்பளித்து விடலாம். அடுத்ததாக தூதுவளைச்சாறு, தும்பைச்சாறு, துளசிச்சாறு, ஆடாதொடைச்சாறு, இந்த சாறுகளை சம அளவில் எடுத்து தேன் கலந்து இதை வந்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரை கொடுக்கலாம். இவ்வாறு பண்ணும் பொழுது தொண்டை வலியிலிருந்து நாம் நிரந்தரமாக விடுபடலாம். அருகே ஹெலிகாப்டரில் மலர் தூவி இறுதி விழா தொடங்கி வைக்கப்பட்டது. இது காண்போரை கவர்ந்தெழுப்பதாக அமைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சீவம் கிராமத்தில் பாரம்பரிய இறுதி விழா கோலாகலமாக தொடங்கியது. வாடகை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையாளர்கள் மீது ரோஜா மலர்களை தூவி விழா குழுவினர் உற்சாகப்படுத்தினர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார், தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி சங்கீதா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கிய இந்த விழாவில் ஓசூர், சூளகிரி, தேன்கனிப்பேட்டை, கேளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200க்கும் அதிகமான காளைகள் கலந்து கொண்டன. சீறி வந்த காளைகளை மல்லுக்கட்டி அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பழனி ரயில்வே பீடர் சாலையில் உள்ள நியாய விலை கடையில் பாம்பு ஒன்று புகுந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்து பொருட்கள் வாங்காமல் பயந்து அலறி அடித்து வெளியே ஓடினர். இது தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 80 அடி உயர செல்போன் கோபுரம் மீது ஏறி இறங்க முடியாமல் தவித்த மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக கீழே இறக்கினர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 2 கிராமங்களில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிநீர் திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். ராசிபுரம் திருவள்ளூர் அரசு கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ மாணவர்கள் சார்பாக 32வது சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த தனியார் வாடகைக்கார் மற்றும் சிற்றுந்து ஓட்டுநர்கள் காரைக்குடி நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் தனித்தனியே இருந்த இரண்டு வீடுகளில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அங்கிருந்தவர்களை தாக்கிவிட்டு நகை மற்றும் படத்தை கொள்ளையெடுத்துச் சென்றுள்ளனர். தீரன் அதிகாரம் ஒன்று படபாணியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ந்து இரண்டாம் நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் நாகமலை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவர் சென்னம்பட்டி வனச்சரகத்தில் வனக்காப்பாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் ஆந்தியூர் அத்தாணி வனப்பகுதியில் பிணமாக கிடந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து பர்கூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.